பதினெட்டு கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. The message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. இன்றைக்கும் கூட சிலுவை குறித்த ஏழு காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். கல்வாரி சிலுவையிலே தேவாதி தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஒவ்வொரு வருவனா கூடி வரும் பொழுது பல சமயங்களிலே சிலுவையில் இருந்து இயேசு கிறிஸ்து ஒழிந்த ஏழு வாக்கியங்களை குறித்து தியானிப்பது நம்முடைய வழக்கம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் கல்வாரி சிலுவையின் அருகிலே வரும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. டெரிக் பிரின்ஸ் என்கிற ஒரு தேவ ஊழியக்காரரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1942 ஆண்டிலே அவர் ஒரு காரிலே அமர்ந்திருந்தார். அந்த கார் எங்கும் போகவில்லை, அவர் காரில் ஏறி அமர்ந்திருந்தார்கள். அவ்வளவுதான். அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு அம்மாவும் கூட ஜெபிப்பதற்காக ஏறி வந்தார்கள். அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அந்நிய பாஷைகளை நிரம்பி தேவாய் தேவனை துதித்தவர்கள் பல பாஷைகளை தேவனை துதித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உடனடியாக அந்த கார் முழுமையாக தேவனுடைய பிரசன்னம் நிரப்பிற்று. கர்த்தர் அந்த காரில் உள்ள ஒவ்வொருவரும் தள்ளிவாய் பேச ஆரம்பித்தார். அவர்கள் பல நிமிட நேரங்கள் அப்படியாக அந்நிய பாஷைகளை பேசின பின்பு அவர் பேசினதுக்குரிய விளக்கத்தை அவர்களே ஆங்கிலத்தில் தெளிவாக சொன்னார்கள். அருகிலே இந்த டெரிக் பிரின்ஸ் அவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் மொழிபெயர்த்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், கன்சிடர் த ஒர்க்ஸ் ஆஃப் கால்வரி, அ பெர்ஃபெக்ட் ஒர்க், பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி ரெஸ்பெக்ட், பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். கல்வாரியிலே செய்த ஊழியத்தை நினைத்துப்பார். அது எல்லா விதத்திலும் பூரணமானது, எல்லாவற்றிற்கும் போதுமானது, எல்லா விதத்திலும் பூரணமானது, எல்லாவற்றிற்கும் போதுமானது. That was the message that stuck in the heart of Derek Prince. யோசிக்க ஆரம்பித்தார், நான் கல்வாரியை பற்றி நான் தியானித்ததில்லையே என்று சொல்லி. அதிகமாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை குறித்து அதிகமாக யோசித்து யோசித்து தியானிக்க தியானிக்க அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா, எனக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்து விட்டார். அவர் எனக்காக செய்யாத ஒரு காரியமே கல்வாரி சிலுவையில் இல்லை என்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக அவர் வந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பல நாட்களாக தீராமல் இருந்த ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி தீரும்படியாக அந்த அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்த பின்புதான் அவருக்கே அது முடிந்ததான். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்த தியாகத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளை பெற்றுக்கொள்ள முடியாத அதிசயங்கள் அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஏழு சகோதரர்கள் நம்முடைய மத்தியிலே ஏழு வித ஆசீர்வாதங்களை குறித்து பேசப் போகிறார்கள். நாம் இயேசு நமக்காக எதை செய்தார் என்பதை குறித்து ஏழு ஆசீர்வாதங்கள். ஜீசஸ் போர் அவர் ஷேம் தட் வி மைட் ரிசீவ் ஹிஸ் க்ளோரி. நாம் இயேசுவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம்முடைய அவமானத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். ஜீசஸ் வாஸ் பனிஷ்ட் தட் வி மே பி ஃபர்கிவன். நாம் பிதாவின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதுதான் இரண்டாவதான ஒரு அற்புதம். ஜீசஸ் வாஸ் வூண்டட் தட் வி மே பி ஹீல்ட். நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். Jesus was made sin with our sinfulness that we may be made righteous with his righteousness. நாம் நீதிமான்கள் ஆகும்படி இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவரே நமக்காக பாவம் ஆனார். Jesus died our death that we might receive his life. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். Jesus was made curse that we might enter into his blessing. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய சாபத்தை இயேசு சிலுவையிலே தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஜீசஸ் endured rejection that we may have his acceptance with the Father. நாம் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி இயேசு நமக்காக சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார். இந்த ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும் பொழுது நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. சிலுவைக்கு வந்தால் போதும், சிலுவை நரிகளே வந்தால் போதும். அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே ஏற்கனவே பெற்று வைத்து விட்டார். அதை எடுத்துக்கொள்வது, அதை நமக்காக உரிமையாக்கி கொள்வது மாத்திரமே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். உங்களுக்கு பசியாக இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள்,
யாராவது ஒரு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்கலாம் உங்களுடைய பசியை ஒரு வேலைக்கு ஆற்றுவதற்கு. ஆனால் அவர்கள் உங்களை ஒரு ஆப்பிள் மரங்கள் நிறைந்த ஒரு சோலைக்கு அழைத்து செல்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு தேவையான காரியங்கள் நீங்களே எடுத்து புசிக்கலாம். அப்படித்தான் சிலுவையின் காரியமும் கூட. நீங்கள் அந்த சிலுவைக்கு அருகிலே வரும் பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு அது உரிமையாக கொள்ள முடியும். யூ கேன் அப்ரோப்ரியேட் எவ்ரி பிளஸ்ஸிங் ஆன் த கிராஸ் ஆஸ் யூ கம் டு த கிராஸ். ஸோ திஸ் ஈவினிங் வி வெல்கம் யூ to come to the cross. Evening, and I'm so blessed to be a part of this community, and we just have a deep love for every single one of you, and so thankful for what God is doing with you and through you. This evening I've been given 10 minutes. Do you know what it's like to give a preacher only 10 minutes? You are going to witness a miracle this evening. So here's the verse I've been given this evening. It is looking unto Jesus, the author and the finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. These first words, looking unto Jesus. And that carries a sense of fixing our eyes onto something. And sometimes that can be our problem, because for many of us, our eyes get fixed on the wrong things. Our eyes get fixed on safety, or we get asphyxiated on being secure, or who in the world can we blame for what's going on maybe in our culture, or what's going on in our nation. And as long as our eyes are fixed there, as long as my eyes are fixed in that space, we will not be able to run with endurance as we were commanded to do in the previous verse. He says, run with endurance the race that is set before you. And you and I have a race that we need to set and run, but we can't run it unless our eyes are fixed on Jesus. And the blessing associated with this verse is when we affix our eyes on Jesus, we can run the race. And God has called us to do that. But will we be scared? And if we are, we'll miss the opportunity and our responsibility to be a light unto this world. And so the question is, what are our eyes fixed on? Our eyes fixed on safety or security and wealth and all the stuff the culture says that we should fix our eyes on. But with our eyes fixed on Jesus, we can win the race. But if our eyes are fixed on other things, we make little pitiful prayers. You know, we will say, Dear Heavenly Father, would you come here for a minute? And we're sort of commanding God, would you come and would you look at this? And we're not paying attention to what we're saying. And he says, as long as you're doing that, you will never fulfill your destiny until your eyes are fixed on Jesus. And that Jesus becomes your point of reference, that every single day, with any anxiety you have, with any fear that you have, with any news that comes your way, any questions about what's going to happen next, we ask the question, what would Jesus do? What would Jesus say? How would Jesus respond? Remembering that your non-fragile, fearless Savior, Jesus. They didn't have to go find him when they went to arrest him as if he was trying to escape from Jerusalem. Your fearless Savior walked into the jaws of death fearlessly, and he said, come follow me. What would Jesus do? What would Jesus say? How would Jesus respond? Can you imagine if for just one day, if every one of us, we leave here this evening and we would have a commitment, and because we believe in Jesus as the Son of God, that every one of us would pray the prayer that said, you know, just for 24 hours, I'm going to do what I think Jesus would call me to do. I'm going to say what Jesus would invite me to say. I'm going to respond in the same way that my fearless Savior responds. My friends, I'm telling you, that changed the world once, and with as many of us that are here this evening and with as many of us that are here in the city, we could change the world all over again. It's possible, but not if we're afraid. And he says this, fix your eyes on Jesus. And this is so amazing. I mean, this is great. The author, the finisher. I read up, as I grew up in Australia, I read the same text as maybe you also do. It said the author and the finisher of our faith. But a word that is actually better translation for that is actually author and pioneer. The one who kicked this whole thing off. He's the author and the pioneer, the perfecter of our faith, the one that fulfilled the promise to Abraham, the one that ultimately fulfilled the promises of the Old Testament and pointed towards the author. He is the author. He is the perfecter. He's the one who has brought our faith together.
And then listen to what happens next. Listen to it. He writes this. He says, for the joy. Or the text I grew up in Australia was, who for the joy? Some of you remember that, maybe in where you grew up. But for the joy set before him. And he's talking about Jesus who endured the cross. And when we think about the cross, you probably, every Easter we come, we say the same, oh yeah, I know what the cross is. I know, understand that. But if you're reading the New English Testament, you'll skim right over it. But it's even grittier. It says this, he endured the cross, scorning its shame. The problem with crucifixion is not just the pain. The problem with the crucifixion is the shame. And Jesus, the little boy, no doubt had smelt a crucifixion. Jesus, the little boy, he saw the crucifixion. Walking around in Judea, he heard the wails, and he heard the moans, and he heard the cries of pain. And Jesus, along with his whole community, understood the terror that's associated with being crucified, and he understood the shame. He'd seen what happens to a body after it hung there, day after day after day. And the text says that Jesus, and this is not new information to Jesus, because Jesus had seen it, he'd heard it, he smelt it, he'd walked right up to it, he understood it. And that Jesus says to you, and that Jesus says to me, he says, now, come and follow me. What are you worried about? What are you scared of? Come follow me. Your guilt, your shame through Jesus has been removed. Now in the Synoptic Gospels, and let me just show you something, there's an interesting word, it's called metanoia. And metanoia means to repent, to turn around. And it's as if this stool, you can imagine that we have shame in our lives. And this shame represents something that may be immovable in your life. Maybe it's cultural, maybe it's something you grew up with in your family. Maybe you have shame that, you know, your spouse doesn't even know about, but you're carrying it in your life. And Jesus calls us, he says, I want you to turn away from sin. And it's as if this object was immovable. We have our hands on our shame. And I don't want to let go of it because it's got a hold of me. But when Jesus says to repent, he's calling us to turn. This is the word metanoia, to return and to follow him. But what happens is the miracle of the gospel is that when you turn to follow Jesus, he breaks your capacity of holding on to the shame, and you move towards Jesus, and you move in the opposite direction. And there's a powerful moment that happens when you accept and you follow Jesus. You break with shame. You repent. You turn. You follow Jesus. And it's a remarkable thing because Jesus said, because of the joy that was set before him. Well, what's the joy? The joy is that you and I have been set free. We have repented. We've returned. We've broken with the things that have held us down. And Jesus suffered with the hope of joy that you and I would be set free. And Jesus kept his eyes in the same place that we should. His own future exaltation at the right hand of God the Father with the completion of salvation crowning his head. That was his joy. And with Jesus, there were mammoth obstacles in front of him. And we looked at two of them. We've looked at the cross. We've looked at shame. And the cross standing for all the pain and the abandonment and spiritual darkness of those hours. And he lunged, dying, to finish the line. And shame is the one agony of the cross. And the author says that Jesus despised it. And that's an amazing choice of words. Would you have chosen such a word to say he overcame shame? He despised shame. Shame was stripping away every earthly support that Jesus had. His friends gave way in shaming abandonment. His reputation gave way in shaming mockery. His decency gave way in shaming nakedness. His comfort gave way in shaming torture. His glorious dignity gave way to utterly undignified, degrading reflexes of grunting and groaning and screeching. And Jesus despised it. And what does that mean? It meant that Jesus spoke to shame. And I can imagine, as somebody wrote, he said this. He said, listen to me, shame. Do you see the joy that's in front of me? Compared to that, you are less than nothing. You are not worth comparing to, and I despise you. You shame, you think that you've got power. But compared to the joy that's before me, you have none. Joy, joy, joy. That is my power. Not you. Not shame. You are worthless. You are powerless. You think that you can distract me?
I won't even look at you, because I have the joy that is set before me. Why would I even look at you, shame? You're ugly, despicable, you're almost finished. You cover me now as with a shroud, but before you say, so there, I will throw you off like a filthy rag. I'm going to put on my royal robe. Shame, you think you're great because even last night you made my disciples run away. Right? You're a fool, shame. You're a despicable fool. That abandonment, that loneliness, this cross, these tools of yours, they're all my sacred suffering. And will save my disciples, not destroy them. Shame, you're a fool. Your filthy hands fulfill prophecy. Farewell, shame, he says, because it's finished. Amen? Amen. Lord bless you. Topic la vandhi inniki dhyanichitirukom. So எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கர்த்தர் மூலமாக ஜீசஸ் வாஸ் பனிஷ்ட் தட் வி மே பி ஃபார் கிவன். ஸோ நமக்காக வந்து இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார், அதனால் வந்து நம்முடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ இந்த பாவம் மன்னிக்கப்படுதல் அப்படின்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா வந்து இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் நெக்ஸ்ட்டு முறை ஆசீர்வாதங்கள் சாபங்கள் நீங்கள் இதில் எல்லாம் வரும். ஸோ இந்த பாவம் மன்னிக்கப்படுதல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு இது. ஸோ இப்போ தேவன் வந்து ஆதாமிய வாழையும் படைத்து உலகத்தில் ஃபஸ்ட் இது பண்ணும்போது பாவம் இல்லை. அப்போ வந்து கர்த்தருடைய மகிமையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாவம்னா என்னென்னே தெரியாது. அப்போ கான்செப்ட் ஆஃப் சின் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லை. எப்பொழுதும் வந்து சந்தோஷம், சமாதானம், அவங்க வந்து ஆர்ப்பரிப்பு அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த பாவம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நிர்வாணிகள் அப்படின்னு தெரியுது, ஆனால் வந்து வாட் இஸ் சின் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல. இது ஏன் அந்த இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த மன்னிப்பினுடைய அந்த ஒரு இம்பேக்ட் புரியுன்றதுக்காக நான் அந்த காரியங்களை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒளிஞ்சிட்ருக்காங்க. இந்த அத்தி இலையை தரிச்சுட்டு ஒளிஞ்சிட்ருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து கேட்கும்போது என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்க சொன்னாங்க அதனால் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு பாவம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து நன்மை தீமை அறியத்தக்கதாக தான் அவங்க கண் திறக்குது, ஆனால் வந்து அவங்களுக்கு பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல. மன்னிப்பு அப்படின்னால அவங்களுக்கு என்னென்னு தெரியல. ஒருவேளை அப்பயே வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஒருவேளை சுச்சுவேஷனே வேறு மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அப்போதைக்கு மன்னிப்பு அப்படின்ற அந்த கான்செப்ட் அப்போது அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்போ வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு ஆட்டுக்குட்டின் ஒரு ரத்தத்தை சிந்துறாங்க, அடித்து அவங்களுக்கு வந்து ஒரு தோல் உடைய உடுத்துறாங்க. அதான் என்னென்னா, பிதாவானவர் வந்து நமக்குன்னு ஏற்படுத்திருக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரலோகத்தில் உள்ள ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, அதுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டோம் இல்லை. ஸோ இப்போ வந்து மனிதன் வந்து அதிலிருந்து ஒரு ஸ்டெப் கீழே வந்த உடனே காட்னோட இன்டென்ஷன் வந்து எகெயின் காட் வாண்ட்ஸ் அஸ் டு கோ பேக் டு தட் ஓல்ட் ஸ்டேட். கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த மகிமைக்கு போகணும், ஆனால் உடனே போக முடியல. ஏன்னா கர்த்தர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக பண்ணி வச்சுருக்காரு, அந்த வழியில் தான் அது போகுது அது. ஸோ அதனால் வந்து இந்த மனுஷனுக்கு வந்து பாவம்னா என்ன, ரத்தம் சிந்துதெல்லாம் என்ன, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு வராதுன்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த ரத்தம் அடிக்கப்பட்டு அது வந்து அவங்க ஒரு தோல் உடைய எடுத்து அவங்க ஆதாமுக்கு எவ்வளவையும் உடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பலிகளை பற்றி கர்த்தர் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நியாயப்பிரமாணம் மூலமாக எது வந்து நல்லது எது கெட்டது நீ செஞ்சுனா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காட் இஸ் டீச்சிங் ஒவ்வொரு வயசையும் டீச் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பலி செலுத்தினா உண்டு பாவங்கள் போகும். அப்போ தான் ஆசாரியன் பார்த்தீங்கன்னா காளைகளை கொண்டு வந்து வெட்டி பலி செலுத்தி இந்த பாவங்கள்லாம் அது மேலே சுமத்தி அதுக்கு வந்து அது வந்து கொண்டு போடுவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த காட் வந்து மக்களுக்கு மனதில் வந்து ஒரு ரத்தம் சிந்தினா தான் நம்ம சிந்த பாவம் வந்து போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு வந்து பிதாவானவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து அழைச்சிட்டே வர்றாங்க. முதல் இமேஜின் வெரி பிகினிங் ஒரு பாவனை என்ன, ஒரு மன்னிப்புனா என்னென்னு சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. எவ்வளோ நாள் ஆயிருக்கு பாருங்கள் அந்த கான்செப்ட் புரியறதுக்கு. ஸோ அதான் அந்த ஏசாயில் பார்த்தீங்கன்னா 700 வருடங்கள், இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஏசாயா 53:6 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஸோ இப்போ வந்து இந்த காட் வந்து இந்த ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்ற கான்செப்டை வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரோட ரத்தம் சிந்தப்படணும். அப்படி சிந்தப்பட்டால் தான் நம்மளுடைய பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ அதுக்கு வந்து காட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போவே
குறிச்சிட்டாங்க முன் குறிச்சிட்டாங்க இல்ல குறிச்சு அது அது பத்தின ஒரு இதுதான் வந்து இந்த தீர்க்க தரிசனமா 700 வருடங்களுக்கு முன்பதாக சொல்றாங்க சோ அப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஓகே அந்த அவர் வந்து நமக்காக ரத்தம் சிந்தனா மட்டும்தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தீர்க்க தரிசனமாக வந்து எல்லாமே சொல்லிட்டு வராங்க அதில் அப்போ சொல்லிட்டு வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இப்படின்னு வந்து அதில் சொல்லிக்கிட்டே வராங்க சொல்லிட்டு வரும்போது இந்த உலகத்தில் வந்து நமக்காக அந்த ரத்தத்தை சிந்துறாங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல யூதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்துவ நமக்கு அவங்களுக்காக அனுப்பப்பட்டு வந்தார் ஆனால் அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கல ஸோ அப்போ வந்து நாங்கள் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டின் வந்தது இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் படைத்தவர் சர்வத்தையும் படைத்தவர் அவர் வந்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்துறாரு அவமானங்களை துப்புறாங்க அவங்க மேலே வந்து துப்புறாங்க அடிக்கிறாங்க நிறைய காரியங்கள் எப்படி வந்து இந்த காரியங்களை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கொஸ்டின் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் விசுவாசிகள் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு வார்த்தை பேசணுன்னே கோவம் வந்துடும் மன்னிக்க முடியாது அவ்வளோ ஸ்டப்பனாக இருப்போம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் இங்கே அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் விசுவாசிகளாக இருப்போம் ஏதாவது ஒரு காரியம் வந்த உடனே டக்குன்னு கோவம் அப்படியே எதிரிகளை மாறிடும் அப்படியே ஆப்போசிட் அவங்க ஃபேஸை கூட பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ அப்போ என்ன நான் எனக்கு கற்றுக்கிட்டேன்னா அவர் ஃப்ளஷ் இஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் வி குடன்ட் ஃபர்கிவ் அதர் பீப்புள் ஸோ அப்போ தான் நினச்சி பார்த்தேன் அப்போ கர்த்தருடைய அன்பு வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சது இந்த மன்னிப்புன்றது ஒரு சாதாரணமாக நம்ம வந்து படிக்கும்போது படிச்சுட்டு போயிடுறோம் ஆனால் அதில் பின்னாடி பொதிஞ்சிருக்கிற ஒரு அன்பு பிதாவினுடைய அன்பு வந்து அது வந்து நீங்கள் எதுவுமே நம்ம சொல்ல முடியல ஏன்னா நமக்குன்னு வந்து பரலோகத்தில் ஒரு அருமையான ஒரு இடத்த ஏற்படுத்தி வச்சுட்டு நம்ம தப்பு பண்ணும்போது உடனே உதறி தள்ளாமல் திருப்பி அந்த பழைய ஸ்டேட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ எடுக்கிற முயற்சிகள் வந்து ஸோ அமேசிங் அது வந்து எப்படி விவரித்து சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அனுப்பி அவரோட ரத்தம் வந்து நமக்காக சிந்தப்படுது ஸோ இப்போ வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம வந்து இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாரு அதனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது கரெக்ட் பட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கணும்ல ஸோ நம்ம வந்து மற்றவங்க பாவங்களை மன்னிக்கல அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிக்கல அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை எப்படி பிதா மன்னிப்பார் அப்படி தானே வசனம் சொல்லுது நமக்கு ஸோ அப்போ ரியல் டைமில் வந்து நம்ம என்ன ஏன் நம்மளால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணும்போது பார்த்தா நம்மளுடைய ஃப்ளஷ் இன்னொன்று வந்து இந்த தாழ்மை இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய தாழ்மை அவருடைய கீழ்ப்படைதல் பிதா மேல் வைத்திருந்த பெரிய அன்பு ஸோ அது இருந்தனால தான் பிதா என்ன சொன்னாரோ எவ்வளோ தான் வந்து அவர் எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் பண்ணால் கூட He humbled himself, he came down, and then he did it for us. And that's why he did it. So, that's why he asked me, Lord, you came to Silvay, 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 you came to Silvay. பாவம் மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க இந்த பாவம் மன்னிப்பு கொடுத்ததுனால தான் வந்து நமக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஆனால் வந்து என்னால் நிறைய பேரை மன்னிக்க முடியல என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி இல்லை வேலை ஸ்தலத்துலையும் சரி நிறைய நேரங்களில் வந்து மன்னிக்க முடியல எனக்கு அந்தளவுக்கு மன்னிக்க முடியாத காரணம் வந்து அதனுடைய இன்னொரு ரூட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது முழு இதயத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நீ கர்த்தர் அன்பு செலுத்தணும் அதே போல் நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே போல் பிறரை நேசிக்கணும் ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஐ எம் நாட் லவ்விங் அதர்ஸ் த சேம் வே காட் லவ்ஸ் மீ சினால் நான் என்னால் நம்ம என்னால் ஒரு பர்சன் மேல் நான் ஒரு மன்னிக்க முடியலன்னா வந்து தென் ஐ மீன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கர்த்தர் சொல்கிறாருல நம்மளுடைய கடைசி மூச்சு வரலும் மன்னிக்கிறத தவிர வேறு எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டோம் நம்ம இலவசமாக எப்பொழுதுமே கொடுக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து கர்த்தர்கிட்ட நம்ம போய் அதை கேட்கணும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா இயேசு கிறிஸ்து பாடுபடுறதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பாடுபடு நிறைய இருக்கும் முள்முடியை வச்சுருப்பாங்க முள்முடியை வச்சு அதில் த்ரான் இருக்கும் அங்கே வந்து அதில் குத்துவாங்க இது அமுத்துவாங்க ப்ளஸ் வந்து அந்த விழா எலும்பில் கடைசியாக குத்துறது ஒரு இது நடக்கும் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து சாட்டையில் அடிக்கிற ஒரு இது இருக்கும் அப்புறம் வந்து இந்த துப்புற ஒரு காட்சி ஒன்று இருக்கும் துப்புறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானத்துக்குரிய ஒரு சின்னம் ஏன் வந்து இது மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடுகளை வந்து கர்த்தர் அனுபவிச்சார் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்கிறேன் 1 மினிட் இருக்கேன் துப்புறாங்க ஏன் வந்து இயேசு கிறிஸ்து மேலே துப்புனாங்க டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இந்த வயசில் படுத்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருக்கு கர்த்தர் வந்து துப்புறாங்க துப்புதல் அப்படின்றது ஒரு அவமானத்துக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதில் துப்பி அவமானத்துக்கு ஒரு சின்னமாக அப்படி வைப்பாங்க என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோனும் மிரியாமும்
மோசேக்கு விரோதமாக பேசும்போது தேவன் வந்து அவன் மிரியாமுக்கு வந்து அந்த குஷ்டரோகம் மாதிரி வந்துடும். அப்போ வந்து மோசே வந்து போய் அவன் கர்த்தருக்காக கர்த்தரத்தில் பருந்து பேசுவாங்க, குணப்படுத்திடுங்க அப்படின்னு. அப்போ தேவன் சொல்லுவார், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பேசும்போது அவங்களுடைய தகப்பன் வந்து அவங்க முகத்தில் துப்புனது உண்டானால் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்போ கர்த்தனுடைய கோபம் வந்து தேவ பிள்ளைகள் தேவ மனிதர்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது கர்த்தர் வந்து துப்பணும் அப்படின்னு வர்றாரு. அவரோ கோபம், தேவ பிள்ளைகளுக்கு தேவ மனிதர்களுக்கு விரோதமாக நம்மளுடைய கமெண்ட் பாஸ் பண்ணுறோம், தவறாக பேசுகிறோம் அப்படின்னா தேவனுக்கு அவ்வளோ கோபம் வருது, துப்பணும்னு வராரு. ஆனால் இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து நான் ஏற்கனவே அந்த உமிழ் நீர் அந்த இதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், என்னுடைய பிள்ளைங்களை விட்டுருங்க. அதனால தான் நம்ம வந்து நிறைய நேரம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நிறைய கவனித்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் பாஸ் பண்ணிவிடுவோம், கமெண்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம், ஊழியக்காரங்களை பற்றி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள கான்சிக்வன்சஸ் நிறைய நேரங்களில் நமக்கு நினைக்கிறது இல்லை. தேவன் சொல்கிறாரு பாருங்க, நம்ம தேவன் பிள்ளைங்களுக்கு அவர் தேவனுக்கு முன்கொடுத்திருக்காங்க, ஒரு அபிஷேகத்தில் நியமிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம எந்த தவறும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் பண்ணணும். இந்த 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 மன்னிப்புன்றது ஃபவுண்டேஷன், நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னா கிராஸுக்கு வரணும். ஸோ வி ஹாவ் டு கம் டு த கிராஸ், ஹம்புல் அவர் செல்ஃப், அண்ட் தென் நம்ம வந்து இந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து பாவம் மன்னிப்பு வந்து நமக்கு டெஃபினட்டாக வரும். ஸோ இதான் அந்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 யோவான் 1:9 நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும், பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். பாவத்தை வந்து யூஸ்வலாக யார் அறிக்கையிடுவாங்க அப்படின்னா ஒரு தாழ்மை, எனக்கு வந்து ஒரு மீட்பு வேணும் அப்படின்னு ஒரு தாழ்மை, ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்ம வந்து வருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா வி ஹவ் டு கம் டு த கிராஸ் வித் கான்ஃபிடென்ஸ், வந்து நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது டெஃபினட்டாக நமக்கு பாவங்கள் வந்து நிச்சயமாக மன்னிக்கப்படும். பாவத்தை மறைத்தால் தான் ப்ராப்ளம் இல்லை, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் வேதத்தில் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், காட் வந்து ஆல்ரெடி டன் இட் ஃபார் அஸ், 2000 வருடங்களுக்கு முன்பதாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவர் அந்த சிலுவை அண்டையில் வந்து நம்ம வந்து அறிக்கை பண்ணணும். நிறைய நேரங்களில் இந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும், சாத்தனை வந்து விடமாட்டான், ஓ நீ அது பண்ண இது பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு வி ஹவ் டு கம் டு த கிராஸ், ஹம்புல் அவர் செல்ஃப், அண்ட் தென் கன்ஃபஸ் அவர் சென்ஸ், அண்ட் தென் காட் வில் ரிமூவ் கிளென்ஸ் ஆல் அவர் சென்ஸ் அண்ட் ஹி வில் மேக் அஸ் ரைச்சியஸ். ஸோ தட்ஸ் ஆல் வி ஹாவ் டு டூ. ஸோ ஷால் வி ப்ரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் அப்பா எங்களோடு நீங்கள் பேசினதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு சேர்ந்த இந்த வெளியேறப்பெற்ற காரியத்திற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே எங்களை ஆண்டவரே கரைதிரை இல்லாத பிள்ளைகளாக பார்க்கணுன்றது உம்முடைய ஆசை. எங்களை அதுக்காகவே ஆண்டவரே நீங்கள் ஷேப்பப் பண்ணுறீங்க, அதற்காக நான் பாதைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. அதுக்காக உங்கள் கூடான கூடி நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் தேவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு உடைய சிலுவைக்கு முன்பதாக ஆண்டவரே பட்ட பாடுகள் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அங்கே வந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தேவரே நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நீர் அதை மன்னித்து அதை ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுப்பதற்காக கூடான கூடிய நன்றி அப்பா. எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே எங்கள் உள்ளங்களில் இந்த வார்த்தைகள் பேசினதற்காக நன்றி அப்பா. தேவரீர் நீர் எங்களுக்கு எப்படி மன்னித்தீங்களோ அதே போல் நாங்கள் ஆண்டவரே மற்றவங்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு பெல்லன் தாங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் லார்ட் வி ஹாவ் டு ஃபர்கிவ் அதர்ஸ் ஆல் த டைம் ஓ லார்ட். ஹெல்ப் அஸ் டு லீட் தட் கைண்ட் ஆஃப் லைஃப் இன் அவர் ஆல் அவர் சிச்சுவேஷன். ஓ லார்ட் கிவ் அஸ் அ ஸ்ட்ரென்த் டு டூ அண்ட் ஃபர்கிவ் அதர்ஸ் அட் ஆல் த டைம். வி கிவ் ஆல் க்ளோரி டு யூ. வி ப்ரே இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். உமதுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்மளுக்கு கிடைத்த நன்மைகளை குறித்து நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிலுவை மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய சுகவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் வெற்றி சிறந்தார். நம் விசுவாசத்தின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டதைப் போல நம் விசுவாசத்தின் மூலம் சரீர சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவித காயங்களை அடைந்தார். அவர் சரீரத்தில்
சிதைந்த காயங்கள் இருந்தன, சிதைக்கப்பட்ட காயங்கள் இருந்தன, கிழித்து கொண்டு போன காயங்கள் இருந்தன, துளையிடப்பட்டு சென்ற காயங்கள் இருந்தன, வாரினால் அடிபட்டு தொய்ந்து போன காயங்கள் இருந்தன, அவரை முட்களால் குத்தி கிழிக்கப்பட்ட காயங்களும் இருந்தன. சங்கீதக்காரன் சங்கீதம் 22:12-21 அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசுவையும் அவர் சுற்றி இருக்கிற மனுஷர்களையும் குறித்து இவ்வாறு சொல்லுகிறார். சங்கீதம் 22:12-21 அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள், ஆனாலும் கத்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்து கொள்ளும், என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் என் அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தார்கள் நீர். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப தாவீது வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குறதையும் அவரை சுற்றி இருக்கிற மனுஷர்களையும் ஒரு மிருகம் போல அவர் பார்க்கிறார். அவர்கள் மிருகத்தை போல ஈவு இரக்கம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படி காயப்படுத்தினார்கள். இயேசுவை அறையும் போது பாதாளத்தில் உள்ள கொடிய ஆவிகள் அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் மேல் இறங்கி, மிருகத்தின் ஆவிகள் அவர் மேல் இறங்கினாலேயே அவரை மிருகம் போல காயப்படுத்தினார்கள். அவரை உடல் ரீதியாக காயப்படுத்தினதை பார்த்தாம அவரை வந்து மனதளவிலும் காயப்படுத்தினார்கள். மத்தேயு 26:59-61 நாம் பார்க்குறோம், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவரை குறித்து பொய் சாட்சி சொன்னார்கள் என்று எழுதுகிறது. அப்பொழுதோ இயேசு ஒன்றும் பேசாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல லூக்கா 23:1-2 பார்க்குறப்ப, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவரை பிலாத்துவிடத்தில் கொண்டு போய் அவரை குற்றம் சாட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பிலாத்து அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை. அதே போல லூக்கா 22:63-65 பார்க்குறப்ப, இயேசுவை வந்து பரியாசம் பண்ணினார்கள், அவரை கண்ணை கட்டி அவரை முகத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல யோவான் 19:1 அவரை வந்து சாட்டையினால் அடித்து அவரை வாதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல மார்க் 15:34 வந்து அவர் தன் சொந்த மனுஷர்களாலும் எல்லாராலும் கைவிடப்பட்டு முற்றிலும் அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவருக்கு ஏன் இத்தனை காயங்கள்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற எல்லா மனவேதனையிலிருந்தும் சரீர சுகவீனத்திலிருந்தும் விடுதலை அளிக்க அத்தனை காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் கூட உங்கள் சொந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். எந்த குற்றமும் செய்யாத உங்கள் மீது உங்கள் சொந்த குடும்பத்தாரோ அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்திலோ உங்கள் மேல் பொய்யாய் குற்றங்களை சொல்லியிருக்கலாம். நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து அநேகர் உங்களை கேலி செய்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம். ஒரு சாவுக்கு ஏதுவான பலவீனம் உங்களை எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு வந்திருக்கலாம். சாத்தான் உங்கள் மேல் ஜெயம் கொள்வது போல நீங்கள்
ஒரு சூழ்நிலைக்குள் போய் கொண்டிருக்கலாம். உங்க சொந்த குடும்பமே உங்களை கைவிட்டு ஆண்டவரே உங்களை கைவிட்டது போல எல்லா வாசல்களும் அடைபட்டு தனித்து விடப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். எபிரேயர் 4:15-16 வசனத்தில் நாம் பார்க்குறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின்றிலே சேரக்கடவும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற மனவேதனைகளிலிருந்தும் பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவையில் அவர் அனுபவித்திருக்கிறார். அந்த சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தும் இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத ஒரு அன்பினால தான் நம்மளுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 7:25 வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு காயத்தோடு இருப்பீர்கள் என்றால், ஒரு இருதயத்தில் ஒரு வேதனையோடு ஒரு மனவேதனையோடு இருப்பீர்கள் என்றால், அந்த கல்வாரி சிலுவையில் காயத்தோடு தூங்கின அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் காயப்பட்டார் ஏனென்றால் நாம் குணமடைவதற்காக. அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசுவை நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நீ இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம், மேபி அவரோட படம் கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம், ஒரு செயின் போட்டிருக்கலாம், பட் அவர் அந்த சிலுவையில் அவர் செய்த அந்த வெற்றியே அந்த காரியத்தை நமக்காய் அவர் எடுத்த அந்த சுகத்தை நீங்கள் அறியாமல் இருந்தால் இப்பொழுதே உங்கள் இருதயத்தை அவரிடமாய் திருப்புங்கள். அவருடைய தழும்புகள் நமக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிறது. அவரே நம் பரிகாரியாகிய தேவன். ஆமேன். Few days back I was talking to one of my friend's church who has had some heart issues for 30 years back, and he said he was given a medicine called Comodin, which has a rat poison to keep him healthy and to be alive. How does it sounds like giving rat poison to somebody to keep him healthy and to keep him alive? Does this sounds odd? Yes, but it worked out. He is going to be 18 in few weeks. Same way, in order to give us life, someone had to die. For our sins to be forgiven, someone had to be made sinful. Doesn't this sound odd? Yes, but it really worked out. 2 Corinthians 5:21 says, "For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him." Jesus was made sin that we may be made righteous. Let's see how does that works together. First of all, what is righteousness? The quality of being morally right is called righteousness. Now, the original Greek term for righteousness could also mean just and justify. When Jesus taught at the Sermon on the Mount, he said in Matthew 5:20, "For I tell you, unless your righteousness exceeds that of the Pharisees and the scribes, you will never enter the kingdom of heaven." This verse answers us two questions about righteousness. Number one, why does someone need righteousness? The answer is, without righteousness, one cannot enter the kingdom of heaven. Number two, can a man be righteous with his own works or by himself? The answer is no. How? The scribes that Jesus Christ was talking at
talking at that time was, they are the scholars, they are the religious, you know, scholars and experts of the law. They practice the law, the Old Testament commandment, in and out, and on top of it, they have around 613 commandments to follow, including something like not to walk outside the city boundary on a Sabbath day. Think about that. Referring these religious scholars, and Jesus told the people, unless your righteousness exceeds the righteousness of this religious scholars, you cannot enter the kingdom of heaven. Think about that. Do you think a man can do that? No. Man can never and ever could prove him righteous in front of God's sight by himself. Now the question is, how can a man be made righteous or justified? We all wanted to be part of God's kingdom. God also want us to be there. Now, what is the solution for a man to be justified if that cannot be done by man himself? Justification involves forgiveness of sins. Leviticus 17:11 says, "For the life of the flesh is in the blood. It is the blood that makes atonement for the soul." And Hebrews 9:22, "Without the shedding of blood, there is no forgiveness of sins." Let's go back to the Old Testament to understand the forgiveness of sins a little bit. According to Leviticus 16, the priest has to offer two male goats for the forgiveness of sins. One goat for sacrifice and the other one as a scapegoat. The goat for sacrifice has to be killed and the blood has to be sprinkled on the mercy seat. Now the scapegoat is presented alive to the Lord to make atonement. The high priest was to confess all the sins of the Israelites on the goat, and the goat will be sent away into a wilderness. That means, symbolically, the scapegoat took on the sin of the Israelites and carried it away. When Jesus died on the cross, he accomplished these two things on behalf of us. He was the scapegoat and he was the goat for the sacrifice. That is why John the Baptist, when Jesus was coming toward him, he said this in John 1:29, "Behold the Lamb of God who takes away the sin of the world." The Greek word eiro for take away means not just take, you know, take up and to carry away. Take away the burden of someone and carrying it on self and carrying it away. Right? Jesus is the scapegoat who took away the sin of every one of us and carried it away to a solitary place called Golgotha, which is the place of skull. Then the Greek term word for world, cosmos, could also mean the inhabitants of the earth. That means the humanity. Jesus, by dying on the cross, he made the ultimate sacrifice, not only for you and I, he did it for the entire humanity. That means for everyone who would ever believe in him. Ephesians 1:7 says this, "In him we have redemption through his blood, the forgiveness of sins, according to the riches of his mercy." We are redeemed through the blood of Christ, through his ultimate sacrifice on the cross. In the Old Testament, redemption involves deliverance from bondage based on the payment of a price by a redeemer. The Hebrew root words used commonly for redemption are pada, gal, and kapar. Padal is a legal term concerning the substitution required for deliverance. Gal means to regain the possession by making a payment. Then kapar is to cover the sin or to atone. When Jesus died on the cross, he made a substitutionary payment to regain or redeem us from the bondage of sin, and he covered our sin as a scapegoat. And the payment was his body and blood. It is his life. This is what 2 Corinthians 5:21 says, "For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him." Romans 5:12 says, "Sin entered the world through one man, and death through sin." And Romans 8:23 says, "For all have sinned and fall short of the glory of God." A sinful man cannot be justified by God, by himself. The penalty is huge. It is life.
Isaiah 64:6 says, all our righteousness acts are like filthy rags. That is why God intended the righteous and sinless Son of God to carry away our sins, to justify us and to redeem us from the bondage of sin. Isaiah 53:11 says this, he shall see the labor of his soul and be satisfied by his knowledge. My righteous servant shall justify many, for he shall bear their iniquities. It was God's plan that Jesus Christ bore the iniquities of the humanity, because he alone is the righteous servant of God. Romans 5:6-8 says, very rarely will anyone die for a righteous person, but while we are still sinners, Christ died for us ungodly. Christ, the righteous Son of God, when he bore all our sins on the cross, God has treated him as if he were a sinner, though he was not a sinner. He did not become a sinner, but he was treated as if he was guilty for all the sins ever committed, for all who would ever believe in him. With that, we are considered as righteous through his righteousness, though we are not righteous. This is the concept of imputation. When Adam sinned, his guilt was imputed to us, and it was considered as our sins. When Jesus died on the cross, our sins was imputed to him, and it was considered as his sin. Now, Christ's righteousness is imputed to us, and God considered that as our righteousness, though we are not actually righteous. Jesus Christ, who was not a sinner, was made sinful. Believers who are not righteous are made righteous through Christ's righteousness. What a wonderful thing. Now, what does it mean to me? Two things. Number one, this offers genuine hope to people who could never make themselves righteous before God. We don't have to work hard and get frustrated to prove ourselves as righteous. Just believe in Jesus Christ. He did everything for us. Number two, God will never make us pay the penalty for our sins, because Jesus already paid the price for us. Romans 8:1 says, therefore, there is now no condemnation for those who are in Christ Jesus. Dear brothers and sisters who are listening to this message this evening, whoever you are, whatever background you come from, you may fall into one of these two categories. The one who has not secured the righteousness of Jesus Christ, which is freely available, or the other one who has already secured the righteousness of Jesus Christ. If you haven't secured the righteousness of Jesus Christ, which is available freely, listen to this. Though Jesus' sacrifice was intended and sufficient for the sin of the entire humanity, it is applicable only for those who believe in him. Though Jesus' sacrifice was intended and sufficient for the sin of the entire humanity, it is applicable only for those who believe in him. Sin and separation from God can only be removed by blood sacrifices. It cannot be done by our works. But Jesus already paid the price for your sin, though you haven't secured it yet. If you come to Christ and believe that he already paid the price for you, and he's ready to accept you right now, today. If you're one of those who already secured the righteousness of Jesus Christ, do you think that my job is done and we don't have to do anything further? We can just, you know, take it easy and move along, since the divine transaction is already being done. Being made righteous by God does not guarantee that our inner being is changed. Justification is just a legal declaration. God declares the ungodly to be righteous in his sight based on Christ's righteousness. Of course, no more guilt. We don't have any penalty to pay, but that doesn't mean that we are no more prone to sin. For example, when our kids, they made a mistake, we forgive them. That means they don't have to, the sin is forgiven and it's totally gone. But it doesn't mean that, guarantee that, they won't make sins in their life further. Same way, we are too. What is my responsibility now? Philippians 2:14 to 15 says, do all things without grumbling or questioning, that you may be blameless and innocent children of God, without blemish
in the midst of a crooked and twisted generation among whom you shine as a light in the world. God wants us to live an innocent and blameless life as His children, to shine as His lights. Jesus Christ, He lived on earth as human. He lived a blameless life. During the trial, Pilate said 3 times, "I have found no guilt in him." After seeing the death of Jesus, the centurion said, "Certainly this man was not innocent." Judas, one of the disciples who betrayed Jesus, he said, "I have sinned by betraying innocent blood." Jesus lived an innocent life and he modeled it for us, and God expects us to live an innocent life. Now one can ask, "Oh, Jesus, he is the Son of God. How about a normal man?" Genesis 6:9 says, "Noah was a righteous man, blameless among the people of his time." And Luke 1:6 says, "Zechariah and Elizabeth, parents of John the Baptist, were righteous in the sight of God." Dear brothers and sisters in Christ, the question I would like to ask ourselves this evening is, am I living a life worthy of the righteousness that I received through Jesus Christ? If we are struggling to live a blameless and innocent life as the one who haven't secured the righteousness of Christ, or as the one who has already secured the righteousness of Christ, this is the time. Jesus Christ has already completed this transaction of divine exchange, replacing His righteousness with our sins. He was made sinful to make us righteous. Come to the cross and receive His blessing for life. Let us pray. Dear Heavenly Father, thank you for sending your only begotten Son into this world to die for us. Dear Jesus, thank you for taking our sins upon you and carried it away so that we don't have to pay the huge penalty in our life, oh God. Dear Jesus, as your children, we ask you to help you to live a life worthy of the righteousness that we have received through your Son, Jesus Christ. Amen. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நாம் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய மரணத்தை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஜீசஸ் டைட் அவர் டெத் தட் வி மே ரிசீவ் லைஃப். வேதவசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை பாவம் சாவுக்கு முன்னாடி பாவம் வந்து சொல்லவில்லை, பாவம் செஞ்ச பிறகு தான் சாவு வந்து சொல்லியிருக்கு. ஆண்டவராக கர்த்தர் வந்து ஆதாமையும் ஏவாலையும் வச்சிருத்தார், இந்த இந்த பழத்தை இந்த இந்த ஃபோர்பிடன் ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அந்த நாளிலே நீங்கள் மறிப்பீர்கள், உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஜெனிசிஸ் ஆதியாகம் 2வது வசனம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லியிருக்கு, த ரிசல்ட் இஸ் டெத். க்ளீனாக ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் இதை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போவீங்க அப்படின்றாரு. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷாலும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவாயிற்றுனும். அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டான வார்த்தை, மரணம் நேரிடும் என்றது. அதனால் அந்த ஆதாமும் ஏவாலும் அந்த பாவத்தை செய்தபோது அவருக்கு டிஸ்ஒபீடியன்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அவர்கள் மரித்தார்கள். அந்த மரித்ததுனால என்ன ஆச்சுன்னா நம்முடைய உலகத்தில் கடைசி மட்டம் என்னைக்கு ஆண்டவர் வர வரைக்கும் யார் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் அந்த சாவு இருக்கிறது, பாவத்தினால் வந்த சாவு மரணம் அந்த இடத்துல இருக்கிறது, அதை யாராலும் தடுக்க முடியாது. எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டிருக்குது, ரத்தம் சிந்தப்படாதவெல்லாம் எதுவுமே மன்னிக்க முடியாது, மன்னிப்பு கிடையாது, ரத்தம் சிந்தனா எதுவுமே மன்னிக்க முடியாது. அதனால அந்த இடத்துல ஏதாவது ஒன்று செத்தே ஆகணும், யாரா ஒருத்தர் சாகணும், மரணம் ஒன்று இருந்தது அந்த இடத்துல, அந்த அதில் நம்மளை தப்பிக்க வைக்கணும், யாரா ஒருத்தர் சாகணும், ரைட். ஆதாமா ஏவாள் வந்து அவங்க வந்து தே டிசர்வ் டு டை, அவங்க ஏன்னா அவங்க வந்து ஆண்டவ கர்த்தர் சர்வ வல்லவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க செய்த தவறுனாலே மரணம் ஏற்பட்டது. ஆனால் அவங்க மறிக்கல அந்த இடத்துல, ஏன்னா நம்ம ஆண்டவராக கர்த்தர் வந்து பெரிய நல்லவர், அவர் ஹீ இஸ் குட் ஹார்ட், அவர் வந்து உண்மை உள்ளவர், அவர் வந்து ஹீ இஸ் ஸோ கிரேஷியஸ் தட் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மிருகத்தை அடித்து அவங்களுக்கு ஒரு டெம்பரரி கவரிங் போடுறாரு. அந்த கவரிங் வந்து இட்ஸ் எ டெம்பரரி ஒன், அதில் தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் போய் அப்பப்போ வந்து ஆலயத்தில் போயிட்டு பலிகளை செலுத்தி வருஷந்தோறும் ஒன்று பண்ணுறதுக்கான, அது பட் அட் வாஸ் அ டெம்பரரி ஒன், பர்மனண்ட்டாக எதுவுமே இல்லை.
மரணம் என்றது மனுஷன் மேலே வந்தது கடைசி வரைக்கும் அது இருக்குது, அதற்கு யாராவது ஒருத்தர் சாக வேண்டும் அந்த இடத்துல. அதனால் என்ன பண்ற, அதனால் என்ன ஆகுதுன்னா, இது இது இந்த கவரிங் ஆண்டவர் அந்த இடத்துல அவர்கள் மேல் போடும்போது இது என்ன என்ன ஷோ பண்ணுதுன்னா, நம்மளோட அது என்ன காமிக்குதுன்னா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அன்பானவர். அவங்க சாகணும்னு அவர் விரும்பலை, ஏன்னா ஹீ கிரியேட்டட் த கிரியேஷன், ஹீ கிரியேட்டட் தம், அவர் மறிக்க விரும்பவில்லை. அதனால் ஒரு கவரிங்கை போட்டு டெம்பரரியாக அவங்கள இது பண்ணி ரெக்கவர். ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பனிஷ்மெண்ட் ஃபார் சின்னிங் அகேன்ஸ்ட் அன் இன்ஃபினிட் கார், எல்லையற்ற கடவுள், பரிசுத்த கடவுளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவமானது மரணம். என்ன எப்படி வரும்னா, மரணம் எப்படின்னா அளவற்ற மரணம், இன்ஃபினிட் டெத், இன்ஃபினிட் காடுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பாவம் செய்யும்போது யூ கெட் இன்ஃபினிட் டெத். ஆனால் அந்த இடத்துல இன்ஃபினிட் டெத் இல்லை உங்களுக்கு. இந்த இன்ஃபினிட் டெத்லேருந்து மனுஷனோட இந்த மிருகத்தோட பலிகள் வந்து காப்பாற்ற முடியாது, ரைட். அதற்கு தேவையான ஒரே ஒரு என்னதுன்னா, ஒரு இன்ஃபினிட் பலி வேணும் நம்மளுக்கு. ஒரு இன்ஃபினிட் காட் கிட்டேருந்து ஒரு இன்ஃபினிட் டெத்துலேருந்து பண்ணிங்கன்னா ஒரு இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ் வேணும். அதுதான் நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார், சிலுவிலே மரித்தார், மரணம் நேரிட்டது. அந்த மரணத்தை பாதுகாக்க நம்ம மறைக்கக்கூடாதுன்றதுக்காக, அந்த மரணம் எல்லா ஜனங்கள் மேலே வரக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த இடத்துல சிலுவையிலே மரித்தார் நம்மளுக்காக. மரிக்கும்போது அவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். மரணம் மூணு விதமான மரணம் இருக்குது. மாம்சத்தின் மரணம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் மரணம் இருக்குது, எட்டர்னல் டெத் இருக்குது. மாம்சத்தில் வந்து அவன் பாவம் செய்யும்போது அந்த இடத்துல வந்து அவன் மரிக்கிறான், பாவம் செய்யும்போது அவன் மரிக்கிறான். ஸ்பிரிச்சுவல் டெத் என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்தில் வந்து அவன் அந்த 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 டெத்து தான் ஆதாமுக்கு வந்து ரொம்ப வேதனையான உள்ளதான். ஏன்னா அவன் அந்த அந்த டெத் அந்த அந்த அதை செய்யும்போது அவனுக்குள்ள ஒரு ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு வருது. அந்த இடத்துல சமாதானம் இல்லை அவன்கிட்ட, ஓடி போய் மறைஞ்சு கொள்ளுகிறான் அவன்கிட்ட, அவனுக்கு வேதனைப்படுகிறான், ஐயோ நான் இப்படி செய்யட்டுமே அப்படின்ட்டு. அவனுக்கு அவனால் அவன் அந்த இடத்துல அந்த அந்த மரணத்தை ஸ்பிரிச்சுவல் டெத் அந்த இடத்துல அவனுக்கு வருது. இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்தில் தான், இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்தில் தான் நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெசரக்ஷன் கொடுக்குறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மரித்தார், எனக்காக மரித்தார், அதை நான் அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னிடலேருந்து எல்லா கில்ட்டும் போயிடுது, என்னிடத்துல இருக்க எல்லா பாவமும் போயிடுது. அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லாத்தையும். அந்த அந்த ரிசரக்ஷனுக்கு திருப்பி அங்கே கிடைக்குது, அந்த உயிர் தெரிந்தல் எனக்கு அந்த திருப்பி அங்கே கிடைக்குது. நான் ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன் இஸ் இன் கிரைஸ்ட் ஆக்சுவலி, பிகாஸ் ஹீ டைட் ஃபார் மீ ஆன் த கிராஸ். அதே மாதிரி மூணாவது வந்து எட்டர்னல் டெத். எட்டர்னல் டெத் வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு போடுது, இன்ஃபினிட் டெத். ரெவலேஷன் சொல்லப்பட்டிருக்க போல இட் இஸ் இன்ஃபினிட் டெத். அந்த அந்த இந்த மூணு சாவுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதாமம் எவ்வளோ செய்த காரியம் என்ன தெரியுமா, அவங்க செய்த காரியம் என்றால பாவமானது, அந்த சாவானது எல்லா மனிதன் மேலேயும் வந்தது. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 2:9 சொல்லுது, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பர்சனலாக, ஹீ இஸ் அ பர்சனல் சேவியர், பர்சனலாக. அதான் நம்ம ஒரு பீஸா ஷாப்பில் போயிட்டு ஆர்டர் பண்ணோம், பர்சனல் பீஸா வேணும் எனக்கு அப்படின்ட்டு, பேன் பீஸா பர்சனல் பீஸா வேணும்னு சொல்லணும். ஏன்னா அது எனக்காக செய்யப்பட்டது, என்னோட தேவைக்காக செய்யப்பட்டது, என்னோட பசிக்காக செய்யப்பட்டது. There is a limit on that actually, because it only belongs to me, personal. He is my personal savior, our actually. So ஒவ்வொருத்தருக்காக அவர், ஒவ்வொருத்தராக உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நினைக்க பார்க்கும்போது என்னுடைய தேவைக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று உங்களுக்கு you can realize that across. பாவமானது மரணமானது ஏதனிலே வந்தது. ஆனால் இதனால் என்ன நடந்தது, ஜான் 11:26-11:26 சொல்லப்படுகிறது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அழகாக சொல்லுது, யோவான் 11:26 சொல்லுது, ஹீ ஹூ பிலீவ்ஸ் மீ ஷல் நாட் டை. நாம் அவரை விசுவாசிக்கிறோமா, செத்து போகாமல் இருக்கோன்றது நிச்சயம் நம்பிக்கை. ஏன்னா அவர் நம்மளுக்காக மரித்தார், அந்த மரணம் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தது. நான் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்லேருந்து, ஃபிசிக்கல் டெத்லேருந்து, எட்டர்னல் டெத்லேருந்து எனக்கு விடுவித்தார் கர்த்தர். அதே மாதிரி யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் மரித்ததுனால நான் மரித்தாலும் நான் அவரோடு கூட எழுந்திருப்பேன். அந்த நிச்சயம் நம்மளுக்கு இருக்குது, அந்த நிச்சயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார்.
இந்த மரணத்தினால என்ன இன்னொரு என்ன காரணம் இருந்தது, கிறைஸ்ட் அசன்டட் டு ப்ரிப்பேர் எ பிளேஸ். அவர் எழுந்ததுனாலே, அவர் உயிரோடு எழுந்ததுனாலே எனக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ண போயிருக்கார். அவர் எனக்காக திரும்பி வரப்போகிறார், என்னை கொண்டு சேர்க்க போகிறார். பிதாவோடு பிதாவோடு நான் உறவாட போகிறேன். அவர் மறித்ததுனாலே எனக்கு ஜீவன் உண்டு. அவர் மறித்ததுனாலே அவர் எழுந்து எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கார். பிதாவின் பலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கார். கிறிஸ்துவோ மரித்தோலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். 1 Corinthians 15:20 சொல்லுவார், ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ரெசரக்ஷன். ஆதாம் நம்மளை சாவுக்குள்ளாய் நடத்தினார், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நம்மளை சாவிலிருந்து விடுவித்தார். இது நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வருது? இது இந்த ஒரு சத்தியத்தை அறிந்த பிறகு, ஆண்டவர் எனக்காக மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்கு உயிரை கொடுத்தார், அதனால் நான் இந்த மரணத்திலிருந்து விடுபட்டேன் அப்படின்ற நம்மளுடைய எண்ணக்குள்ளே வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாறுது, என்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கை என்னென்னா, வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப் பிரிங்ஸ் இன் டு த ஆர்டினரி லேண்ட்ஸ் லைஃப். த எய்ம் ஆஃப் அவர் லைஃப் சேஞ்சஸ், நம்மளுடைய கொள்கை மாறி போகிறது, கோல்ஸ் சேஞ்சஸ், நம்மளோட வாழ்க்கை கர்த்தர் நம்மளோட கொள்கையை மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார், ட்ரஸ்டிங் இன் கிரைஸ்ட் பிகம்ஸ் எட்டர்னல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவது நித்தியமாகிறது, அந்த நித்தியத்தின் நம்பிக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அண்ட் அதே மாதிரி மார்க் 10:30 சொல்லுகிற அந்த கிரேட் கமிஷனை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார், போய் ப்ரீச் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கித்து யார் யாரெல்லாம் லாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள திருப்பி கொண்டு வரதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோலாக மாறி போகிறது. அண்ட் வி ரெப்ரசன்ட் கிரைஸ்ட் டு த லாஸ்ட் அண்ட் ட்ரபிள் வேர்ல்ட். நம்ம காணாமல் போன இந்த உலகத்தில், பின்னாக போன உலகத்தில் நம்ம வந்து ஒரு சாட்சியாக நிற்கிறோம். வி பிரிங் கிரைஸ்ட் டு த லாஸ்ட் வேர்ல்ட். த ஆன்டிசிபேஷன் அபவுட் த ஃப்யூச்சர் சேஞ்சஸ், நம்மளுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை மாறி போகிறது. என்ன மாறி போகிறது, கிரைஸ்ட் வில் ரிட்டர்ன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இன்கம். கிறிஸ்து திரும்பி வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த போகிறார், அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நான் இருக்கிற போகின்ற நம்பிக்கை எனக்கு வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து சேஞ்ச் பண்ணுது. என்னோடய வாழ்க்கை, என்னோடய டைரக்ஷன் கம்ப்ளீட்டாக மாறி போகுது. நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்குது. எனக்கு ஒரு நிச்சயம் வருது, நான் இந்த பரிசுத்தத்துக்குள்ளாக வாழணும். ஏன்னு கேட்டால், இந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நான் வாழும்போது நான் நித்திய ஜீவனை அடைகிறேன். நான் வந்து அந்த தவறாக அந்த 5 கனிகளை போல இல்லாமல், ஆயில் இல்லாமல் அண்டு இருக்காதபடிக்கு நான் நித்திய ஜீவனை ஆண்டவராக வரும்போது அவருக்காக கதவுகளை திறந்து ஐ வாண்ட் டு கோ வித் ஹிம் அந்த ஒரு நிலைக்கு நான் வரணும் அப்படின்னா நான் பரிசுத்தமாக ஜீவனிக்கும். இதுதான் என்னோட ஃப்யூச்சர் சேஞ்சஸ், என்னோடய வாழ்க்கையில் வருகிற சேஞ்சஸ், ஆண்டவர் கொண்டு வருகிற சேஞ்சஸ். அடுத்தபடியாக பரிசுத்தமாக வருது, அடுத்த மாதிரி த ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அதர்ஸ் சேஞ்சஸ், மற்றவர்களுக்கு குறித்து நம்மளுக்கு இருக்கிற அந்த தன்மை மாறி போகிறது. நம்ம ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வரும்போது எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, எனக்காக மறித்தார், எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தினால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி வி ப்ரைஸ் ஹிம் அண்ட் வி ஆல்சோ ப்ரைஸ் அதர் பீப்புள். நம்ம நல்லவாக நடந்துக்கிறோம் அவங்ககிட்ட, கர்த்தராகி ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கிட்ட சொல்லுகிறோம், அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறோம். நம்ம எல்லாமே சேஞ்ச் ஆகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, நமக்குள்ளாய் வந்த பிறகு, எனக்கு அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக மறித்து எனக்காக நித்திய ஜீவனை கொடுத்தார்ன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எனக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவருக்கும் அதை தான் செஞ்சுருக்காரு, எனக்கும் அதை தான் செஞ்சுருக்காரு. ஸோ அதில் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் பீப்புள். ஒன்ஸ் யூ ஆர் இன் கிரைஸ்ட், தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். உனக்கு என்ன செஞ்சுருக்காரோ அதே தான் கடவுள் எனக்கும் செஞ்சுருக்காரு, நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அண்ட் வி லவ் ஈச் அதர் அண்ட் ஃபர்கிவ் ஒன் அனதர் இன் த வேர்ல்ட். நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தரை ஒருத்தரை மன்னித்து, ஒருத்தரை ஒருத்தரை அரவணைத்து, அன்போடு கர்த்தருடைய வாசனை நம்ம வீசுகிறோம். இதுதான் நம்மளுக்கு வாட் வென் வி டூ ஆல் தீஸ் திங்ஸ், வி ஸ்டே இன் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்துக்குள்ளே நிற்கும்போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம செல்லுகிறோம். தட் இஸ் வாட் கிரைஸ்ட் டிட் ஃபார் அஸ். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் நித்திய ஜீவனன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் 6:47 சொல்லியிருக்கு. என்னிடத்தில் விசுவாசமாக, இன்றைக்கி நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் இடத்துல?
அந்த நிச்சயம் இருக்கிறவங்களுக்கு எனக்காக மறித்தார். அந்த ஆதாம் செய்த அந்த அந்த ஆதாம் கொண்டு வந்த சாவை எனக்காக செல்லவில்லை. அவர் மறித்து உயிரோடு எழுந்தபோது என் சாவை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார், குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிறார், நம்ம சுற்றிருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார், நம்ம மூலமாக கம்யூனிட்டியை மாற்றுகிறார், எல்லாவற்றிலையும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். பிகாஸ் வி நோ தட் வித்தவுட் ஹிம் வி ஆர் நத்திங். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாதம் செய்த போது, அந்த தவறு செய்த போது, காட் வாஸ் பேஷண்ட், ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். டெம்பரரி கவரிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஹி கேவ் அஸ் டைம் டு ரிப்பென்ட். ஸோ டுடே இன்றைக்கி என்ன வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ரிப்பென்ட் பண்ணி ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள செலுவிலே நீர் எனக்காக மறித்து எனக்காக ஆண்டவரை நீங்கள் ஜீவனை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயமான காரியங்களை செய்வார். He was patient with us because he foresaw the victory that he would give through his word. அவருடைய வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவர் மூலமாக நம்மளுக்கு அவர் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான வேலையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே மறித்து ஆண்டவரே ராஜா அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். நாங்கள் மறித்து போகாமல் மறித்தாலும் ஆண்டவரே நித்திய வாழ்க்கைக்குள்ளாய் வர வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த சிலுவையில் காட்டினீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் அநேகரோடு பேசினபடியாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலையும் நீங்கள் கிரியை செய்கிறபடியாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் அழைப்பிதாவே, ஆமென். டாக்கிங் அபவுட் பிளெஸ்ஸிங், I was reminded about a man who used to go up to the mountain to spend time with God alone. And once he went up the mountain and he asked God, "Is it true, God, that 1,000 years is a day for you?" God said, "That's correct." And then he said, using the same calculation, $1,000,000 worth should be a penny for you. God said, that math seems correct. So then he said, he lifted up his hands and said, "Lord, bless me with the blessing of a penny." And God said, "My faithful and humble servant, you will receive the blessing of a penny in a day." So what is a blessing? What is a blessing? When a pastor tells you, "May God bless you," he gives a benediction. "May the precious God bless you." What does it mean? One of my friends always used to say, "Oh, whenever there is a blessing, I want richness." But then we also know that there are a lot of rich people, but are they really blessed? Not necessarily. And God tells us in the Bible that he will bless us with richness in all facets of life. In all facets of life. So the key to understanding blessing is to go to the cross and listen to the cry of Jesus that's found in Paul's letter. Paul's letter to Galatians. Galatians 3, 13 and 14. Galatians 3, 13 and 14. I think Brother Mohan talked about it, the first part, very beautifully. He said, there was shedding of blood. Why was shedding of blood important? That shedding of blood ensured forgiveness of sins. But there was a second part of that, which was also very important. He died, he chose to die on the cross. He could have chosen to die in different ways. There are many ways he could have chosen to die. But he chose the cross. And that's where the Galatians chapter 3 verse 14 says, he chose to die on the cross because dying on the cross was a curse.
the reason he chose to die on the cross, and through that we get redemption. We get redemption of all our curses, and that's what is turned into blessings. So why did he die on the cross? For our redemption. Redemption for what? For Abrahamic blessings to flow in our life. Abrahamic blessing is now flowing into our life. So what was the problem in the first covenant? In the Mosaic covenant, it was great, but it was contingent on man's obedience. Man had to obey everything, and that was the challenge. Basically, it was, you can have the cake, but you can't eat it. That was how the first covenant should be put up. So that's where there was a fault in the covenant that God discovered. The God, as it was said in Hebrews 8, verses 6, 7, 8, in Hebrews it says that, you know, Christ acquired a ministry which is more excellent, better than the first covenant, because it rests on a better promise. Because the first covenant had a fault, he found fault, he wanted to come with a newer covenant. So basically, the covenant that was given on Mount Sinai, God was not happy about it, because it was contingent on man obeying it. I wish in my life, in the place I worked, they said, let's have a day of electronic free day, so that you can spend time with each other, electronic free day. And we had a day which was electronic free. I hope they also have a sin free day. Yeah, if they do it, I won't even survive beyond the first hour. I can tell you that. Because, you know, one day, come on, in an hour, I can't survive that. Because law demands. It cannot help. It only demands. Grace imparts everything you need. Law demands righteousness. Grace provides righteousness. So what has made the difference? It was dying on the cross that made the difference. Because on the cross, God poured out your sins, my sins, his wrath, his righteous indignation, everything he poured on Jesus Christ. And Jesus Christ, as he was on the cross, his body took all these things, all our sins, the wrath of those sins, the righteous indignation. He took it all on the cross, and he said, Tesleta, it is finished. Which means it's done. What was done? The curses were turned into blessings. Now the question comes, Tesleta, he said that, Tesleta, and he said it's finished. It's done. What is done? I recently read an article. There was a French actress who recently died at the age of 91. She left France when she was very young, when Hitler's soldiers invaded Germany. And she locked her house and went to another country because she didn't want to face Hitler army. After 70 years after her death, her children went back to that house in France. The house was not occupied for 70 years. Then they opened it. And then they said, oh my God, what all our mother had kept in this house. And they didn't know that it was there for the last 70 years. So what we're going to do, what I'm going to give you is a sampler. What we need to know is, what have we been redeemed from? Christ has redeemed, fantastic. But what have we been redeemed from? Why is it important? It's important that we know that Christ has redeemed us from curses. What type of curses? So we're going to spend some time on looking at some samples. Christ redeemed us from a box full of curses. And we're just going to look at some of the samples. Why are we going to look at the samples? So that we are aware what kind of curses we are redeemed from, so that you will be much informed. Once we know what's inside that treasure box, it's like on your birthday or wedding anniversary, somebody gives you a gift box and you keep looking at the gift box from outside. You feel good about it, but you should know what's inside. So we are going to look at the book of Deuteronomy, and we're going to spend some time on Deuteronomy 28. In the book of Deuteronomy, the first one we are going to look at is diseases. Deuteronomy 28, 58 to 61. Here, the word, the important word is, if you're not careful to follow the words of this law, then
the Lord will bring. In English translation it says will bring. In Hebrew it's actually God will allow. God is going to permit. So God is going to permit all these things, all these curses, if you don't obey the law. Now Deuteronomy was written by Moses in his last days. He knows that he's not going to step into the promised land, and he's writing the last words of last chapters of Deuteronomy. So a person who's in his last days is going to focus on the key things. He's going to cut the fluff and get to the point. That's what he's doing here. So what is he saying? He's talking about a lot of diseases here that will come. We know that God has redeemed us from all these diseases. All the types of plague, extraordinary plagues that will come on us, on our children. Everything has been redeemed. Most importantly, the last line, that is 61, verse 61. God will bring on you every sickness and every plague which is not written. You have heard about rare diseases. Or the great news is, the rare diseases is not going to affect you and me because we are under the blood of the Lamb. That is the redemption. Second part, Deuteronomy 28, 27 to 29. Here, what about, okay, plagues are great, extraordinary diseases are great. We have been saved from even rare diseases. What about neurological, mental, and small things like itchiness? If you have been listening to all these messages for the last close to 2 hours and feeling itchy, know that there's redemption even for that, right? So even that is being taken care of. That's been redeemed. So the point was, when I was reading this, meditating on this, it's rare that at least I meditate on curses. And you know, because I had to prepare for the message, I had to meditate. But one of the things that struck me was, verse 29, you will be groping at noon. At noon, you will be groping just as blind grope in the darkness. That struck me. In noon, in broad daylight, you'll be groping like a blind man. That's a sickness. Now, Jesus died on the cross. During what time? Noon, broad daylight. As soon as he died, what happened? Darkness covered the heaven. That is an eternal, that is recorded in history. Ancient Chinese history records that the whole earth was covered by eclipse. Eclipse only covers part of it, but in ancient Chinese it says there was one instance where the whole earth was covered. Now, on the cross, the darkness happened so that you and me don't have this affliction. We don't have this neurological disorder. We are redeemed from it. Switching gears, Deuteronomy 28, chapter 28, verse 30. Let's now move from diseases to family curses. Family curses. It says, what this says is adultery. Adultery is a sin, and I agree, adultery is a sin. But what this says, adultery is a curse. Sometimes it's a family curse. It comes from generation to generation, like a curse comes. So adultery actually is a curse. It can be redeemed because Jesus has given us deliverance. Similarly, miscommunication, in all the reasons for all the problems in marriages is miscommunication, divorce. All those things Christ has redeemed on the cross. Other family curses, Deuteronomy 28, 41. Sons and daughters, you will have sons and daughters. It says you will have sons and daughters, but you will not keep them because they will go into captivity. Sons and daughters go into captivity to what? Captivity to drugs, bad company. They are caught by internet porn. All that. So the blessings is just not on you, but on your sons and daughters. The last blessing that I just want to talk about is on a job. Deuteronomy 28, 38 to 40. That's about the job. What it says, you know, if you are at job, there are many times you feel you've been working very hard, but promotion goes to somebody, bonus goes to somebody. Those things won't happen to you and me because we have been redeemed. It talks about seed, it talks about vineyard, it talks about olive, which is bread, wine and oil, Holy Communion, oil, Holy Spirit. If that
it departs out of your house, it's under the curse. But we don't have that. All that has been redeemed, and that's what is redemption. That's what the purpose of dying on cross, choosing the death by cross, by is redemption. To wrap up, I want to wrap up this by saying, talking about Numbers 5, 1 and 2. Numbers 5, 1 and 2. In Numbers 5, Lord said to Moses, they were all camping. In Numbers, Israelites were moving from place to place. They were camping. So Lord said three things. Anybody who's has leprosy, anybody who has discharge, and anybody has death in the family, those people have to be separated from the camp and kept separate. They have to go away somewhere else in the world. They have to stay away till those things exist. Everything in Bible, nothing in Bible is coincident. Let's see that. So, leprosy, discharge, and death in the family. When Jesus walked on this earth, Luke 7, 13 and 15, Luke 7, 13 and 15, God went to a town called Nain, and there was a widow whose boy had just passed away, and he raised the boy from the dead. Okay? Death in a family. So she's going out. She's going out from a village called Nain. She's leaving the gate. Nain, by the way, in Hebrews, stands for beauty. So she's leaving the beauty and going away. Jesus stops her just outside the gate. He touches the coffin and the boy is restored. He touches and the death is restored. Similarly, the lady with the hemorrhage, she touches his garment and she gets healing. Last, leper. Matthew 8, 1 and 3. Jesus speaks the Sermon on the Mount and he comes down. And the leper comes and kneels in front of him. And he says, Lord, if you're willing, you can heal me, you can cleanse me. Now, none of us here in this room doubt God's healing power. But when an evangelist is here talking about, you know, pronouncing miracle, at that time, we have a doubt. We don't have doubt that somebody is going, the room is going to be healed, but we are not sure if the healing is going to come to you, to me. Here, God reaches out. Jesus, who is the same yesterday, today, and forever, reaches out, touches the leper. He touches the leper. The lady hemorrhage is stopped by touch, and the dead body is raised with touch. What does it mean? All these examples are of disqualification. You're not supposed to touch any of them. Jesus touches them, and the disqualification becomes a qualification. Jesus died young so that you and me can have a long life. Jesus took a crown of thorns on his head so that you and me can have peace of mind. On the cross, Jesus shouted, "My God, my God," because you and me now can shout, "My Father, my Father." That is the divine exchange that happened. The divine exchange changed humiliation into blessing, changed barrenness into reproductiveness. Sickness of all kind, we have a blessing of health, prosperity, victory, authority, and above all, we have the strength. Jesus has completed this divine transaction of divine exchange of replacing yours and mine curses with his blessing. Let's come to the cross and receive his blessing for life. Thank you. Hallelujah. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்த பல தியாகங்கள், அது மூலமாக அவர் நமக்கு கொடுத்த பல ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து வந்தோம். அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாம் சிலுவைக்கு அருகிலே வரும் பொழுது கர்த்தாவே எனக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியவைகளாக மாறிவிடுகின்றன. கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்யப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள்,
வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக அதாவது கர்த்தருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தமக்கு சுவிகார புத்திரராக மாறும்படியாக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறாராம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் கைவிடப்பட்டவர்கள், நாம் தள்ளப்பட்டவர்கள், நாம் நிராகரிக்கப்பட்டவர்கள், நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து, தேவாதி தேவன் அறிந்து, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறும்படியாக அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். சிலுவையில் நாம் பக்கத்தில் வரும் பொழுது நாம் எப்படி மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த புறக்கணிப்பை விட்டு தள்ளப்பட்டதை விட்டு கர்த்தருக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருகிறோம். Rejection is such a big problem that many people go through. குடும்பத்தால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, கணவன் மனைவினால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, மனைவி கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து அவரே அந்த புறக்கணிப்பை தம்மேலே ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்படும்படியாக, பகையை சிலுவையிலே அழிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அதை குறித்து நன்றாகவே தெரியும். அவர் சிலுவையிலே மரணமடைவதற்கு முன்பாக, தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் தம்முடைய சீஷரை பார்த்து படி சொன்னார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8:31 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரை பார்த்து, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெரிந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், தம்முடைய ஜீவனை நமக்காக தான் கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் சொன்னார், அவர் தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது, அவர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லும்படியாக, அவரை இகழ்ந்து பேசும்படியாக, அவரை மறுபுத்திலிருந்து தள்ளப்படும்படியாக சூழ்நிலை வரும் என்பதை குறித்து இயேசு நன்றாக அறிந்திருந்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். வேலையிலே உங்களை குறித்து இவனுக்கு வேலையை தெரியாது என்று சொல்லுகிறவர் இருக்கலாம். சொந்த குடும்பத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கலாம். சொந்த நண்பர்கள் மத்தியிலே உங்களை மாத்திரம் வித்தியாசமாக நடத்துகிற மக்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா நிலைமைகள் மத்தியிலும் நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையை மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அவரே ஆகாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்டாராம். எல்லா வேத பார்க்கறவர் வந்து பார்க்குறாங்க, அவர் எல்லாரும் பார்க்கிறார்கள், அவர் சபையில் வருகிற எல்லாரும் பார்த்தாலும் கூட இயேசுவை பார்த்து அவரை ஆகாதவன் என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள். எதற்காக? நீங்களும் நானும் அவருக்குள்ளாக நாம் இணைக்கப்படும்படியாக, அவரோடு கூட சேர்த்து வைத்துக் கொள்ளப்படும்படியாக. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அனுபவித்தார் நமக்காக. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே அவர் தள்ளப்பட்ட 3 விதங்களை குறித்து நாம் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக அவர் எப்படி தள்ளப்பட்டார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:16 இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own and his own did not receive him. His own rejected him. அவர் தம்மாலே எதில் சொந்தமாக வந்தாரோ அதில் இருந்து அவர் தள்ளப்பட்டார். அவருடைய சொந்த மக்களை அவரை புறக்கணித்து தள்ளும்படியாக அவர் அந்த புறக்கணிப்பின் வழியாக பாதையிலே நடந்து சென்றார். அவருடைய சொந்த குடும்பத்தால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:16 வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தாம் பிறந்து வளர்ந்த சொந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊரிலே வந்து ஜெப ஆலயத்தில் நின்று பிரவேசித்து அங்கே அவர் போதகம் பண்ண தொடங்கினார். அங்கே உள்ள எல்லாரும் மக்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவன் தச்சன் அல்லவா? இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவனுடைய சகோதரிகளும் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரால் அடைந்தார்கள். அவர் சொந்த ஊர் மக்கள் தான், இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அதே ஊரில் உள்ள மக்கள். அவர் ஜெப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவனுக்கு என்ன ஞானம் வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி அவரை புறக்கணித்தார்கள். உங்களுடைய சொந்த மக்கள், உங்களுக்கு சொந்த இன மக்கள் உங்களை நிராகரிக்கலாம், உங்களை தள்ளிவிடலாம். இயேசு கிறிஸ்துவை அனுமதித்தார்.
அதை அனுபவித்து அதன் வழியாக நடந்து சென்ற புறக்கணிப்பின் பாதையிலே அவர் நடந்து சென்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:21 ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து அநேக மக்களை அழைத்து வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அதில் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி இருந்தாராம். அப்படி எல்லா கூட்டம் வந்திருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய இனத்தார் அதை கேட்ட பொழுது, அவருடைய குடும்பத்தார் அதை கேட்டார்கள். அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அவங்களாம் அதை கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் மதி மயங்கி இருக்க மென்டல் ஆகிட்டான். அவர் மதி மயங்கி இருக்கிறார் சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படியாக வந்தார்கள். எல்லார் மக்களும் அவரை பார்த்து அவரை தொடப்படுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த மக்களும் அதை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? அவனுக்கு மதி மயங்கி இருக்கிறது சொல்லி அவரை பார்த்து சொன்னார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர், நீங்கள் இயேசுவுக்காக நிற்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது உங்களை கூட குறித்து மற்றவர்கள் சொல்லலாம், அவர்கள் மதி மயங்கி இருக்கிறார் சொல்லி, யோசிக்க தெரியாத என்று சொல்லி சொல்லலாம். அதையெல்லாம் இயேசு அனுபவித்தார், தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தார். ஏனென்று சொன்னால், உங்களை அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக, உங்களை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாக அந்த எல்லா காரியங்களையும் அவர் அனுபவித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:3-5 பார்க்கும் பொழுது மற்றொரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். எருசலேமிலே ஒரு பெரிய பண்டிகை வருகிறது, பஸ்கா பண்டிகை வருகிறது. அந்த பஸ்கா பண்டிகைக்காக எல்லாரும் போக வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகிறார்கள். ஊரில் உள்ள எல்லாரும் மக்களும் போகிறார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறார். குடும்பத்தோடு கூட இருக்கும் பொழுது இயேசுனுடைய சகோதரர் அவரை பார்த்து அவர் சொல்லுகிறார்கள், இயேசுவை நோக்கி அவர் சொல்லுகிறார்கள், நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒரு பாவத்தை சூழ்ந்து தீர்க்கும்படியாக வந்தவர். இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்திலே வந்தவர். உலகத்தில் எல்லா மக்களையும் கர்த்தர் தமக்குள்ளாக இணைத்துக் கொள்ளும்படியாக வந்தவர். ஆனால் அவருடைய சொந்த ஜனங்களுடைய சகோதரர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பார்த்து சொன்னார்கள், என்ன ஏதோ ஒரு மேஜிக் பண்றியா? நீ இப்படிதான் செய்வதா இருந்தால் நீ உடனடியாக யூதியாவுக்கு போ, இங்கே இருந்தாலே என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவரை விசுவாசியாதபடியினாலே அப்படி பேசினார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய சொந்த இனத்தார், உங்களுடைய குடும்பத்தார் உங்களை இகழ்ந்து பேசியிருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று தள்ளி இருந்திருக்கலாம், உங்களை தங்களோடு கூட அழைத்து சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கலாம், தங்களுடைய விழா நிகழ்ச்சிகளிலோ மற்ற காரியங்களோ அழைத்துக் கொள்ளாதபடி உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்தார். அவர் சிலுவையிலே அந்த புறக்கணிப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகும்படியாக அவர் அதிகாரம் கொடுத்தார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு செய்த காரியம். இரண்டாவதாக, இயேசு எப்படி புறக்கணிக்கப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அது எப்படி யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு குழுவாக எல்லாரும் இருக்கிறாங்க, நடுவில் இயேசு வந்து உட்காருகிறார். அவரை பார்த்து எல்லாரும் அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். அவரோடு கூட யாரும் பேசுவதில்லை. அவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவரை தாழ்வாக நினைக்கிறார்கள். அவரை புறக்கணிக்கப்பட்டவராக தள்ளி விடுகிறார்கள். எல்லாரும் மற்றெல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள், இயேசு மாத்திரம் தனியாக இருக்கிறார். எல்லாம் குடும்பமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனால் இயேசு மட்டும் தனியாக இருக்கிறார். யாரோட யாரும் அவரோடு கூட பேசுவதில்லை, யாரும் அவரோடு கூட உறவாடுவதில்லை. எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இயேசுவோடு உறவாடுகிறவர்கள், இயேசுவோடு பேசுகிறவர்கள், இயேசுவோடு நெருங்கி பழகுகிறவர்கள் யாருமே இல்லை. ஒரு நண்பனுமே இல்லாதபடி, ஒரு நெருங்கிய அவரோடு கூட இணைந்து நிற்கிற மக்கள் இல்லாதபடி அவர் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். எல்லா மக்களும் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், சொல்லியிருப்பார்கள், ஒரு வேளை எனக்கு இயேசு வேண்டாம், அதை விட வேறு யாராயும் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு சென்ற நாளிலே பிலாத்துக்கு முன்பாக அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஏரோதுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மறுபடியும் பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பிலாத்து அவர்களெல்லாம் பார்த்து பொறாமையினால் அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று அறிந்து அவளை பார்த்து அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், உங்களுக்கு யூதாவின் ராஜாவை நான் விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது அந்த பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி ரெண்டு பேரையும் நிறுத்துகிறான். ஒரு புறத்தில் பரபாஸ், பல கொலை கொள்ளைகளை செய்த ஒரு கொலை பாதகன், மறுபுறத்தில் இயேசு கிறிஸ்து நிறுத்தி வைத்த ஒரு கேள்வியை கேட்கிறான், யாரை நான் விடுதலை செய்வது என்று சொல்லி எல்லா மக்களும் உடனே சொல்லுகிறார்கள், என்னை பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும் என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். பிலாத்தோர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இவர் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று சொன்ன பொழுது அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி எல்லாரும் சத்தமிடுகிறார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக கூக்குரல் எடுக்கிறவர்கள் ஒரு வேளை வந்திருக்கலாம், இவன் எனக்கு தேவையில்லை, இவள் எனக்கு தேவையில்லை, அனுப்பிவிடுங்கள், தனியாக அனுப்பிவிடுங்கள்,
நம்முடைய குடும்பத்திலே பாகமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவிலை தொங்கின நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அந்த புறக்கணிப்பை, இந்த நிராகரிப்பை, இந்த கைவிடுதலை எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். எடுத்துக்கொண்டு உங்களை என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, ஒரு சுவிகார புத்திரராக இருக்கும்படியாக அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த எல்லா புறக்கணிப்பையும் ஏற்றுக்கொண்டார். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டார், மற்றவர்களால் அசட்டை செய்ய பண்ணப்பட்டார். கடைசியாக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் கைவிடப்பட்டார், எப்படி புறக்கணிக்கப்பட்டார்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:34 ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 9:00 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். எல்லாரும் மக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு கூட எருசலேம் இருந்தது அந்த ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த 9:00 சிலுவையில் தொங்கினவராக இயேசு கிறிஸ்து எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மனிதரால் அசட்டை பண்ணப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது தன்னுடைய சொந்த பிதாவினாலே புறக்கணிக்கப்பட்டவராக, கைவிடப்பட்டவராக, தன்னந்தனியனாக, அநாதையாக, உங்களுக்காக, எனக்காக அவர் கதறி அழுகிறார். என் தேவனே, என் தேவனே, நீங்களும் என்ன கைவிட்டீங்களா? ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் இயேசு தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி மிகவும் பெருமை பாராட்டினவர். அவர் சொன்னார் யோவான் 10:10 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாரும் பிரிக்க முடியாது என்று அவர் சொன்னார். மத்தேயு 11:27 அவர் சொன்னார் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான், நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பிதாவை குறித்து அவர் பேசினார். மத்தேயு 16:27 அவர் சொன்னார் மனுஷகுமாரன் தன்னுடைய பிதாவின் மகிமையை புரிந்தவராய் தன்னுடைய தூதரோடு கூட வருவார் என்று சொல்லி பிதாவை குறித்து கடைசி நாளில் வைத்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் குறித்து அவர் பேசினார். மத்தேயு 26:39 அவர் அந்த பிதாவை நோக்கி கதறி அழுகிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி பிதாவுடைய கையில் ஒப்புக் கொடுத்து விட்டார். கடைசியாக மத்தேயு 26:53 அவர் இந்த கொல்கத்தா மலை அருகலே கெத்செமனே தோட்டத்திலே எல்லா போர்ச்சியோ சூழ்ந்தவரை கைது செய்ய வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழுப்பின சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார் நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டேன், ஆனால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டார்களா என்று சொல்லி அவர் சொன்னார். பிதாவின் மேல் அவ்வளவு நம்பிக்கை, பிதாவின் மேல் அவ்வளவு ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு அன்பு. அதே பிதாவை பார்த்த கதறி அழுது கேட்கிறார் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அவர் கல்வாரி சிலுவிலே தங்கின பொழுது அவர் பாவமே செய்யாமல் இருந்தாலும் கூட நம்முடைய எல்லா பாவங்களையும் பிதாவாகிய தேவன் அவர் மேலே சுமத்தினார். அந்த பாவம் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டு அவர் பாவமான பொழுது பிதாவின் பிரசன்னம் அவரை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக இணைக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் மாற்றிவிட்டு நம்மை அவரே போல மாற்றி அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக, அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தனியாக அவர் தொங்கினார். தள்ளப்பட்டவராக இருந்தார், கைவிடப்பட்டவராக இருந்தார். அவர் இப்பொழுது பிதாவை நோக்கி நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் நான் பிதாவிடத்தில் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி அவர் கடந்து சென்றார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் அப்படியாக தனியாய் கைவிடப்பட்டவர் இருந்தாலும் கூட மத்தேயு 21:42 சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா! இந்த உலகம் அவரை புறக்கணித்திருக்கலாம், எல்லா போர்ச்சியவர்களும் அவரை பரியாசம் செய்திருக்கலாம், அவர் பிதாவின் சமூகத்தை விட்டு விடக்கூட புறம்பி தள்ளப்பட்டவராக இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்களினாலே ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று.
அதுதான் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் பிதாவோடு கூட வலது பாசத்தில் வீற்றிருக்கும்படியாக, தேவாலயத்தோட சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே கிருபை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாகத்தான் ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு தருகிறார். 1 பேதுரு 2:4-5 சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாக இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவருக்காக சேர்த்து கொள்ளப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், மனுஷரால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அவரை அப்பா பிதாவை அழைக்க பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். உங்களை தத்தெடுத்துக் கொள்ளும்படியான ஒரு கிருபை அவர்களுக்கு தருகிறார். இது முதற்கொண்டு நீருடைய மகன், இது முதற்கொண்டு நீருடைய மகள் என்று சொல்லி அவர் உங்களுக்காக ஒரு வாக்கு கொடுத்து உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார். எல்லா உங்களுடைய அவமானத்தையும் எல்லா புறக்கணிப்பு நிந்தைகளையும் மாற்றிவிட்டு தம்முடைய சொந்த பிள்ளை என்று சொல்லி ஒரு பெரிய முத்திரையை உங்களுக்கு தருகிறார். சிறுமிகள் மாத்திரம் வைக்கப்பட்டிருந்த ஒரு அநாதை இல்லம் ஒன்று இருந்தது. எல்லா சிறுமிகளும் யாராவது ஒரு நாள் வருவாங்க, எனக்காக ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்க என்று சொல்லி அந்த அநாதைகளாக இருந்த பிள்ளைகள் ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் ஒரு பேசிக்கொள்வாங்க, உனக்கு அப்பா அம்மா வர்றாங்களா, உனக்கு அப்பா அம்மா கிடைச்சிடுவாங்களா என்று சொல்லி அவங்க ஒரு பேசிக்கொள்வார்கள். அப்படியாக நாட்கள் கடந்து சென்றன. அந்த அநாதை இல்லத்திலே ஒரு சிறு பிள்ளை 5 வயது இருக்கும். அந்த பிள்ளைக்கு கண்கள் தெரியாது, குருடான பெண். ஆகினால் அவளை யாருமே தத்தெடுக்க முன் வரவில்லை. எல்லாருக்கும் அப்பா அம்மா வர்றாங்க, எல்லாருக்கும் யாராவது தத்தெடுத்து விடுறாங்க, ஆனால் அந்த பிள்ளை மாத்திரம் எடுத்துக்கொள்வதற்கு யாருமே இல்லை. அந்த பிள்ளையோடு கூட நெருங்கிய தோழியாக இன்னொரு சிறுமி இருந்தாள். சற்று வயதிலே பெரியவள், 8-9 வயது இருக்கலாம். ஒரு அக்காவை போல இந்த பிள்ளை அதிகமாக கவனித்து நன்றாக அன்பு செலுத்தி வைத்து வந்தாள். ஆனால் அவளும் கூட ஒரு அனாதை தான். எனக்கும் ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்க ஒரு நாளிலே என்று சொல்லி அவளும் காத்திருந்தாள். ஆனால் சிறு பிள்ளை ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், எனக்கு கண்ணு தெரியாத பார்த்தியா, அதனால்தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவே இல்லை என்று சொல்லி அந்த பெரிய அக்கா சொல்லுவாள். அவளை பார்த்து, அப்படி இல்லை, உனக்கு அப்பா அம்மா கண்டிப்பாக வருவாங்க, அவங்க வந்து உன்னை பார்க்க வருவாங்க, எனக்கு அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாலே உனக்கு அப்பா அம்மா வந்துடுவாங்க என்று சொல்லி அதிகமாக தேட்டி கொண்டிருப்பாளாம். அப்படியாக ஒவ்வொரு நாளுமாய் பல காரியங்களை பேசும் பொழுதெல்லாம் அந்த குருடாக இருந்த அந்த சிறுமியை அந்த பெரிய பெண் அதிகமாக ஒரு நல்ல ஒரு அக்காவாக கவனித்து கொண்டு இருந்தாள். ஒரு நாளிலே அந்த பெரிய பிள்ளையை பார்த்து அந்த விடுதியில் உள்ள அதிகாரிகள் சொன்னாங்க, நாளைக்கு உன்னை அழைத்து போவதற்காக உனக்கு என்று அப்பா அம்மா வராங்க, அவள் காரில் வந்து உன்னை அழைத்து போக போகிறாங்க என்று சொல்லி அந்த சிறுமிக்கு ஒரு பக்கத்தில் பெரிய ஒரு சந்தோஷம், எனக்கென்று அப்பா அம்மா வரப்போகிறாங்க என்று சொல்லி அடுத்த பக்கத்தில் தன்னுடைய சின்ன தங்கச்சியாக இருக்கிற அந்த குருட்டு பொண்ணை பார்க்குறேன். அவளுக்கு யாரும் இல்லையே, அவளுக்கு யாரும் அப்பா அம்மா இல்லையே என்கிற ஒரு பெரிய ஏக்கம். அவள் ராத்திரி முழுதும் யோசித்தாள். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த நாள் வந்தது. அங்கே தூரத்திலிருந்து அவளை தத்தெடுத்து போகும்படியாக ஒரு பெற்றோர் வருகிறார்கள். முதல் முறையாக தங்கள் தத்தெடுக்க போகிற அந்த பிள்ளையை பார்க்கும்படியாக வருகிறார்கள். அது தூரத்திலிருந்து வரும் பொழுது தூரத்தில் இந்த சிறுமியை பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் பார்த்துருக்குறாங்க, இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கிற பெண் என்று சொல்லி அந்த வார்டெல்லாம் காமிக்கிறாங்க, அதுதான் உங்கள் பெண், நீங்கள் வாங்கி அழைத்து போகலாம், போய் பேசுங்க என்று சொல்லி அதிலிருந்து ஓடி வருகிறார்கள். தகப்பனும் தாயும் பிள்ளை இல்லாதவர்கள் தங்களுக்கென்று ஒரு பிள்ளையை தத்து எடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவள் வருகிறது இந்த பெண் பார்த்து நின்று கொண்டே இருந்தாள். அவள் பக்கத்தில் வருகிறதுக்கு அப்படியே நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று தனக்கு பின்பாக இருந்து அந்த குருட்டு பெண்ணை எழுத்து முன்னாக விடுகிறாள். விட்டு சொன்னாலாம், இதுதான் உங்கள் பொண்ணு, அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். இந்த சிறுமிக்கு அந்த குருட்டு பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் சொல்லி வைத்திருந்தாள் அவளத்தில், உனக்கென்று அப்பா அம்மா வந்துட்டாங்க என்று சொல்லி ஒரு பெரிய குழப்படியான ஒரு நிலைமை. இந்த பெரிய பெண் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள், அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள் தனக்காக. ஆனால் அந்த சிறிய குருட்டு பெண்ணை அந்த பெற்றோர் கூட அழைத்து விட்டு கண்ணீரோடு திரும்பி போகிறாள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை அனாதையாக மாற்றினார் உங்களுக்காக, உங்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக, நீங்கள் அவர் அப்பா என்று கூப்பிடும்படியாக, ஒரு புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தரும்படியாக தன்னுடைய சொந்த ஸ்தானத்தை அவர் விட்டு கொடுத்தார். நீங்கள் அவர் அப்பா அழைக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்புறம் என்று அழைக்கும்படியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே
அவர் உங்களுக்கு என்று செய்த தியாகத்தை நினைத்து அவரை ஏற்றுக்கொண்டப்பா நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக செய்திருக்கிற பெரிய ஒரு தியாகம், உங்களுடைய கைவிடப்பட்ட எல்லா நிலைமையும் மாற்றி புறக்கணிக்கப்பட்ட உங்களை தம்மோடு கூட ஒன்றாக இணைத்துக் கொள்ளும்படியாக நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தரை பார்த்து ஒரு சில நேரங்கள் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே நாங்கள் உண்மை நன்றியோடு சொல்லுவது எல்லாம் கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். முதலாவதாக கண்களை மூடி தகப்பனே எங்களுக்காக நீ கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ எனக்காக நீ கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஜீவனை தந்தீர், அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்காக நான் உன்னுடைய மகிமை பெற்றுக்கொள்ளும்படி என்னுடைய அவமானத்தை நீ சிலுவையிலே சுமந்தீரே, எல்லா வெட்கத்தை நீ சிலுவையிலே சுமந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. எனக்கு தகப்பனே என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்காக நீ கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டு நான் குணமாகும்படி உதவி செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்காக நீர் பாவமாக மாறி என்னை நீதிமானாக மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எனக்காக நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீரே மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ராஜா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் சாபமாக சிலுவையிலே தொங்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக நானுடைய பிள்ளையாக மாறும்படியாக நீரே தகப்பனே அப்பா புறக்கணிக்கப்பட்டீரே, ஆகாதவனு தள்ளப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அதுக்கு நன்றி சொல்லுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க தகப்பனே. இப்பொழுதுக்கு தாவே நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒருவேளை இதுவரைக்கும் கூட இயேசுவை நான் என்னோட சொந்த தகப்பனா நான் அழைக்கவில்லை, இன்று முதற்கு நான் இயேசுவோடு கூட நினைத்து நடக்க விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள், அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தகப்பனே என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, சிலுவா கல்வாரி மாறிவிட்டதற்காக நன்றி. Oh Father, they are not rejected anymore, oh Lord, because they are accepted in you, oh Lord. I thank you, Father God. Father, they are not, oh Father God, oh Lord, sent away from you, oh Father God. They are accepted, they are united with you, oh Father. We thank you, oh Father God. They are not rejected anymore, oh Father God, because you have accepted them, oh Lord. We praise you, we give you glory, oh Father God. Kathar say the ella kiruvikaga naangal umakku nandri sollugiro thagappane. Indikku kathar engalodu kooda varuviraaga engalukkaga kalvari siluvile seidha thyagathal naangal nenaikkiro thagappane. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீரே, நாங்கள் அதை நினைக்கிறோம். அதை நினைக்கிறோம் தகப்பனே. என்னை நினைவு கூறும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று நீங்க சொன்னீங்க தகப்பனே. நீ கத்தாவே மேல ரயில் கத்தாவே இப்படி சீசர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்த பொழுது நீங்க சொன்னீங்க தகப்பனே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். டூ இட் அஸ் ஆஃப்டன் அஸ் யூ டூ இட் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ. That is what you have done, O Father God, to establish a covenant with us, O Father God, that we can come to your table as your children, that we can come to your table remembering your sacrifices, O Lord, that we can come to your table accepting those sacrifices that you have done for us, O Lord. We thank you, O Father God, even now as we get ready, O Father God, to join the communion, O Father God. We pray that you would be with us, O Father God, that you would interact with us, O Father God, that you would bless, O Father God, the cup, O Father God, that we drink from, the bread that we are going to partake, O Father God, that we pray that you would bless them, O Father God, to be your body and to be your blood, O Father God, that we will remember, O Father God, the sacrifice that you have made for us upon the cross, that we will receive that sacrifice, O Father God, that we will accept, O Father God, that you, what you have exchanged for us, O Father God, from your heavenly abode. We thank you, Father God, we praise you, we give you glory, O Father God. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம்
கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இந்த நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். For as often as you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death till he comes. Therefore, whoever eats this bread or drinks this cup of the Lord in an unworthy manner will be guilty of the body and blood of the Lord. But let a man examine himself, so let him eat of the bread and drink of the cup. For he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself, not discerning the Lord's body. For this reason many are weak and sick among you, and many sleep. For if we would judge ourselves, we would not be judged. But when we are judged, we are chastened by the Lord, that we may not be condemned with the world. As we receive the bread and the cup, let's please hold that in our hands and prayerfully look up to the Lord. As everyone receives, we can partake together. உங்களை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக உங்களுடைய சுகத்திற்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் சாபமாக சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நீங்கள் நீதிமான்களாக மாறும்படியாக அவரே தம்முடைய நீதியை உங்களுக்கு கொடுத்து அவரே தம்முடைய மகிமையினால் நிரப்பினார், உங்களுடைய அவமானத்துக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரே உங்களுக்காக அவமானத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus Christ, on the same night when he was betrayed, he took bread, and when he had given thanks, he broke it and said, take and eat, this is my body which is broken for you, do this in remembrance of me. Let's partake of the bread. In the same manner, he also took the cup after supper, saying, this cup is the new covenant in my blood. This do as often as you drink it in remembrance of me. Let's take part in the cup. Raising up your hand, say, thank you, Lord. Meaning every word from your heart, saying, thank you, Lord Jesus, for dying for me upon the cross. Thank you for your shed blood, O Father God, on the cross, O Father. Thank you for the wounds that you have taken upon your body, O Lord. We thank you. We thank you for your sacrifice, O Father. Father, I thank you, Lord, for this evening, O Father God. O Lord, that you have given us, O Father, yet another day, O Father, where we can remember the sacrifices that you have done for us upon the cross, that we could remember the wounds that you have taken on your body for us, O Father, that we could remember the thorns that you have taken upon your head, O Father God, so that we will be delivered from our curse, O Father God. O Lord, we look at your nail-pierced hands, O Father God, nail-pierced feet, O Father God. O Lord, you were wounded so that we can be healed, O Father. Even now as we are partaken in your holy communion, O Father God, I pray in the name of the Lord Jesus Christ, there shall be healing upon everybody here right now in Jesus' name. I pray, O Father God, every broken bone, O Father God, shall be healed, O Father God. O Lord, right now, there shall be healing upon the bones, O Father God. I pray, O Father, every bone, marrow, disorder, O Father God, shall be made whole right now in Jesus' mighty name. I pray, O Father God, every blood-related disorder be removed, O Father God. I pray, O Father God, healing shall come upon the eyes, O Father God.
perfect eyesight shall be restored, O Father God, where there is a need for healing upon the eyes, O Father God. O Lord, thank you, O Father, for you are going to do that. Right now, I stand against arthritis in Jesus' name. Arthritis of the hands, right now, in Jesus' name, I rebuke you. Be gone in Jesus' name. Right now, thank you, Lord, for the healing, O Father God, that is touching the people who are in need of healing from arthritis, O Father. We thank you, Lord, because you have taken all our sicknesses and all our diseases upon the cross, O Father, and you have healed us, and we thank you for that. Even now, be glorified among us, O Lord, and be exalted. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Please be seated.